வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை போட சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. பட் அப்படி கமெண்ட் பண்ணும்போது இந்த ப்ளீஸுங்கிற வேர்ட யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, சார் ப்ளீஸ் இலக்கணம் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுங்க, இல்லைனா மேத்ஸ் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுங்க, அதே மாதிரி ப்ளீஸ் டைப்ரைட்டிங் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்படி நிறைய கமெண்ட்ஸில் வந்து அந்த ப்ளீஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறீங்க. இனிமே கமெண்ட் பண்ணுறவங்க யாரும் அந்த ப்ளீஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி அதை பற்றி உடனடியாக என்னால் வீடியோ போட முடியலன்னா ஐ ஃபீல் கில்ட்டி, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் இனிமே கமெண்ட் பண்ணுறவங்க யாரும் ப்ளீஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும், நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய நண்பர்கள் வந்து இந்த குரூப் 2 எக்ஸாம் பற்றி கேட்டிருந்தீங்க, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பிளான் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதை பற்றிலாம் வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. பட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம படிக்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ குறிப்பாக ஃப்ரெஷர்ஸ், அதாவது புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க, ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஃப்ரெஷர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஏஓ எக்ஸாமில் பாஸ் பண்ணேன், பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போயிட்டு ரிஜெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு 1 இயர் குரூப் 4 சர்வீஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணேன். இப்போதைக்கு நான் குரூப் 2 சர்வீஸில் தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3 நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸில் என்னால் ஏன் பாஸ் பண்ண முடியல, அதுவும் குறிப்பாக குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், ஒன்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் போனாலும் என்னால் ஏன் வேலை வாங்க முடியலை, அப்போ நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் அண்ட் மற்ற விஷயங்களில் என்ன தப்பு பண்ணேன், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நான் இது வரைக்கும் 2 times குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2015 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் எழுதினேன், ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு, ஐ மீன் அந்த 2015 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ செக் பண்ண உடனேயே எனக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடன் வந்துருச்சு, அதாவது நாம் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன் நமக்குள்ளே வந்துட்டாலே நாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை, ஐ மீன் நான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. இதுதான் நான் செய்த முதல் தவறு, அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சும் உடனடியாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டது தான் நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. பட் நான் ஏன் இப்படி பண்ணனா, அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருந்தும் உடனடியாக மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை ஏன் ஸ்டார்ட் பண்ணலனா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரத்துக்கு மினிமம் 10 months ஆகும், மேக்ஸிமம் 1 இயரை தாண்டிலாம் போயிருக்கு. அதுவும் குரூப் 2 குரூப் 1 இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 3 stage இருக்கும், அந்த 3 stage முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வரத்துக்கு சம்டைம்ஸ் டோட்டலாக 3 வருஷம் ஆகிடும். ஸோ அப்போதைக்கு என்னுடைய தாட் எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு நாம் ஏதாவது ஒரு நான் இன்டர்வியூ எக்ஸாமில் பாஸ் பண்ணி சின்னதாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும், அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாமுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய தாட்டாக இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், எக்கனாமிக்கலாக ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தோம், இந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஸோ அதனால் 3 வருஷம்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, உடனடியாக ஏதாவது ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாப்காவது நம்ம போயிடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய தாட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் 2015 அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணிடுவேங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தாலும் உடனடியாக நான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. காரணம் என்னென்னா டோட்டலாக எல்லா ப்ராசஸும் முடிய இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட் நாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி நான் திரும்பவும் இந்த விஏஓ குரூப் 4 குரூப் 2A இந்த மாதிரியான நான் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இதுதான் நான் பண்ண முதல் தவறு. அப்போவே நான் கொஞ்சம் கஷ்டப்பட ரெடியாக இருந்திருந்தா இந்நேரம் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்கில் நான் இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நான் நினச்ச மாதிரியே கிளியர் பண்ணிட்டேன், அதாவது 2015 அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டேன். பட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர் போயிட்டு படிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் செல்ஃப் ஸ்டடி தான், பட் நல்லா தான் படித்தேன்.
படித்து எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஐ மீன் மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, ஒருவேளை நாம் பாஸ் பண்ணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகலை, மெயின்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டேன். பட் அதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணலை. காரணம் என்னென்னா, அப்போதைக்கு என்னுடைய எய்மாக இருந்தது ஏதாவது ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு தான். ஸோ அதனால் இந்த தோல்வி வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை, இதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஆல்ரெடி குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். ஒரு அக்கா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்கக்கிட்ட சில சஜஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னென்ன படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க, டெஸ்ட்லாம் எப்படி எழுதி பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பேனாவை பற்றி கேட்டேன், நீங்கள் என்ன பேனா யூஸ் பண்ணீங்க, என்னென்ன கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கலரா, கலர் கலர் பேனாவெல்லாம் வச்சு எழுதக்கூடாதா தம்பி, ப்ளூ ஆர் பிளாக், இந்த ரெண்டு பேனாவில் ஏதாவது ஒரு பேனாவை வச்சு தான் நீ எக்ஸாம் ஃபுல்லாகவே எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் என்ன பண்ணியிருந்தேனா, அதாவது நான் ஃபெயில் ஆன இல்லையா, அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நான் என்ன பண்ணியிருந்தேனா, கலர் கலர் பேனாவை வச்சு ஆன்சர் சீட்டியை அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் எழுதியிருப்போம், நிறைய ஸ்டிக் பென் கலர் பென்லாம் வாங்கி அப்படியே டெக்கரேட் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. இதே மாதிரி நான் போயிட்டு அந்த மெயின்ஸ் எக்ஸாமை எழுதியிருந்தேன். பட் இந்த அக்கா கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இந்த மாதிரி கலர் கலர் பேனாவை வச்சு நாம் எழுதினோன்னா நம்ம பேப்பரை திருத்தவே மாட்டாங்க, இன்வாலிட் பண்ணி தூக்கி உரமாக போட்டுருவாங்க அப்படிங்கிற இந்த விஷயமே அந்த அக்கா கிட்டான ஆக்சிடென்டலாக இதை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுதான் நான் பண்ண ரெண்டாவது தப்பு. அப்போ அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆன்சர் சீட்டை அவங்க திருத்தியே இருக்க மாட்டாங்க, இன்வாலிட் பண்ணி எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான், அதாவது ஃப்ரெஷர்ஸ் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது ஒரே ஒரு பேனா, ஐ மீன் ப்ளூ ஆர் பிளாக், இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் பேனாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ளூவால் எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபுல்லாக ப்ளூவால் தான் எழுதணும். அதே மாதிரி பிளாக்கால் எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபுல்லாக பிளாக்கால் தான் எழுதணும். பட் பேனா வந்து நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், பால் பாயிண்ட் பென், ஸ்டிக் பென், இங்க் பென், இந்த மாதிரி எந்த பேனா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கலர் சேஞ்ச் ஆகவே கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம ப்ளூ கலர் பேனான்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ப்ளூ கலரே ஒவ்வொரு பேனாவுக்கும் சேஞ்ச் ஆகும். சில ப்ளூ கலர் பென் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும், சில பேனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட எந்த வேரியேஷனும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு பேனாவை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேனாவை ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது இப்போ ரெனால்ட்ஸ் பேனா யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெனால்ட்ஸே ஒரு 2-3 வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா கேட்டுங்க, ப்ளூ ஆர் பிளாக், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பேனா தான் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு பேனாவை கூட நம்ம சேர்த்து சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை விட முக்கியமான விஷயம், பென்சில் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு டிராயிங் பண்ணணுன்னா அந்த டிராயிங்கை கூட நீங்கள் வந்து பேனாவால் தான் போடணும், பென்சிலை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம கலர் கலர் பேனா யூஸ் பண்ணுறது, பென்சில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாலே நம்ம பேப்பரை இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்னுடைய அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் சீட்டும் இப்படி தான் இன்வாலிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2018 ஒரு குரூப் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். இந்த எக்ஸாமுக்கும் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ண உடனேவே எனக்கு வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஸோ இந்த டைம் விட்டுறக்கூடாது, இந்த டைம் வந்து நம்ம எப்படியாவது ஒரு இன்டர்வியூ போஸ்ட் வாங்கிடணும். ஸோ இப்போதிலிருந்தே நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிலாம் முடிவு பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, நான் அப்போ குரூப் 4 சர்வீஸில் இருந்தேன். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் எய்ம் வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ மெட்டீரியல்லாம் கூட கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த அக்கா சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு, அவங்கக்கிட்ட கேட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியும் ஒரு 6 மாதம் டைம் இருக்கும், அதாவது ரிசல்ட் வரதுக்கு ஒரு 6 மாதமாவது ஆகும். ஸோ நம்ம பொறுமையாக உட்காந்து படித்து ஈஸியாக மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரே மாதத்தில் ரிசல்ட் வந்துச்சு. ஐ திங்க் நவம்பரில் எக்ஸாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், 2018 நவம்பரில் எக்ஸாம் நடந்துச்சு, டிசம்பரில் ரிசல்ட் வந்துடுச்சு, பிப்ரவரியில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது படிக்கிறதுக்கு 2 மாதம்தான் டைம் இருந்தது. டிசம்பரில் ரிசல்ட் வருது, ஜனவரி 1 மாதம் இடையில இருக்குது, பிப்ரவரியில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த வாட்டியும் நம்ம பாஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், ஃபுல் டைமாக படித்தா கூட 2 மாதத்தில் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் வேலைக்கு போயிட்டே படிக்கும்போது 2 மாதங்கிறது கண்டிப்பாக பத்தாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படித்தேன், மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணேன், மெயின்ஸ் எக்ஸாமில் கிளியரும் பண்ணேன், நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பட் ஃபைனலாக என்னால் வேலை வாங்க முடியலை.
ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் அந்த 2018 குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் நான் மெயின்ஸ் எக்ஸாமே ஒழுங்காக எழுதலை. எப்போதுமே குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் அந்த மூணு ஸ்டேஜில் ஐ மீன் அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூணு ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் எதுனா அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தான். முடிஞ்ச வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமில் எவ்வளவு அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே நாம் இன்டர்வியூவை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா மெயின்ஸ் எக்ஸாமையே சரியாக எழுதாமல் விட்டுட்டேன். இந்த மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் அந்த 2018 மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை வாங்கி என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு திருப்பி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 மார்க்கில் ஒரு 7 கொஷின்ஸ் வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது. அதே மாதிரி 8 மார்க்கில் ஒரு 4 கொஷின்ஸ் வந்து கன்ஃபியூஷனாக இருந்தது. 15 மார்க்கில் ஒன்று, 30 மார்க்கில் ஒன்று. இது எல்லாமே நான் படித்தது தான். நான் சொல்கிற எல்லா கொஷினும் நான் படித்தது தான். அதை பற்றி பேசிக்ஸ் எனக்கு தெரியும், பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹானர் கில்லிங்ஸ் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஆணவ கொலைகள்னு சொல்லுவோம்ல, ஆணவ கொலைகள் இல்லைனா கௌரவ கொலைகள்னு சொல்லுவோம். என்னென்னா ஜாதி விட்டு ஜாதி மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணதுனால எங்களோட மானம் போயிடுச்சு எங்களுடைய கௌரவம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களே பிள்ளைங்களை வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து இதை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் தெரியும் நமக்கு, பேசிக் என்னன்னு தெரியும், எதனால் நடக்குது அப்படின்லாம் தெரியும். பட் இதை வந்து கரெக்டாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரியே டெங்கு காய்ச்சல் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. டெங்கு காய்ச்சலை பற்றி நான் தனியாக படிக்கலை, பட் நம்ம நியூஸ்லலாம் நிறையா பார்த்துருப்போம் டெங்கு காய்ச்சலை பற்றி. அதை வச்சு அதை எழுதலாம். பட் அதுக்குமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரில. அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினை வந்து நான் குரூப் டூக்குன்னு படிக்கலை, பட் ஆல்ரெடி அந்த கொஷினை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாம்லேயும் ஃபெயிலாக தான் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெக்ஸ் ஆகி ஒரு 15 நிமிஷம் நான் எழுதவே ஸ்டார்ட் பண்ணல, அப்படியே உட்காந்துட்டேன். இதுதான் அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ஃபஸ்ட் மிஸ்டேக். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, எப்படியும் எக்ஸாம் எழுதணும்னு வந்துட்டோம், ஸோ தெரிஞ்ச கொஷினுக்காவது ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பொறுமையாக எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பாதி கொஷினுக்கு தான் ஆன்சர் தெரியுது, பாதி கொஷினுக்கு தெரியல. ஸோ பாதி கொஷினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம், அதனால் அந்த பாதி கொஷினை அழகாக எழுதுவோம் அப்படின்ட்டு பொறுமையாக எழுத ஸ்டார்ட் பண்ணேன். நான் அது மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஃபியூஸாக இருந்த கொஷினுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம்னா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதோட பெனிஃபிட் என்ன. அதே மாதிரி டெங்கு காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சல் எதனால் பரவுது, அதை எப்படி க்யூர் பண்ணுறது, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனெல்லாம் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்த எல்லா கொஷினுக்குமே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஃபினிஷ் பண்ணலாம்லாம் ஐடியாலாம் கிடச்சிருச்சு. பட் டைம் இல்லை, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 2 ஹவர்ஸ் வரைக்கும் நான் ஒரே ஒரு 15 மார்க், ஒரு 30 மார்க், 6, 8 மார்க், 10, 3 மார்க் இவ்வளோ தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். இன்னொன்று ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே இருந்தது, பட் டைம் வந்து 1 ஹவர் தான் இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் பிகினிங்கில் அந்த 15 நிமிஷம் சும்மா உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் அதுக்கப்புறம் நம்ம பாதி கொஷின் தானே அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்லோவாக அழகாக எழுதணும்னு ஒரு முடிவு பண்ண பார்த்தீங்களா, இந்த 2 தான் எனக்கு டைம் பத்தாமல் போனதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். ஃபைனலாக இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் டைம் பத்தாமல் 3 8 மார்க் கொஷின் அட்டன் பண்ணலை, அதே மாதிரி 5 3 மார்க் கொஷின் அட்டன் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எப்போதுமே நம்ம படித்த கொஷின் வந்து அப்படியே எக்ஸாமில் வராது. நாம் இப்போ நிறைய கொஷின் டெஸ்ட்லாம் எழுதி பார்த்துருப்போம், பட் நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்த கொஷின் வந்து அப்படியே அங்கே கேட்டிருக்க மாட்டாங்க, லைட்டாக ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, ஓகேவா. பட் நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த கொஷினை பில்டப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸிலேருந்து இந்த மாதிரி இல்லை, இப்போ இருக்கிற சிலபஸ் எடுத்துப்போம், இப்போ தான் குரூப் டூக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குல்ல. ஸோ இப்போ இருக்கிற சிலபஸ் எடுத்துப்போம். இப்போ இருக்கிற சிலபஸில் வந்து திருக்குறள்லேருந்து எஸ்ஏ கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திருக்குறள்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். என்னென்னா, திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் எவ்வாறு பொருந்துகிறது என்பது பற்றி ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து நம்ம படிக்கலை, அதாவது இந்த மாதிரி ஒரு கொஷினை வந்து நம்ம படிக்கலைன்னு வச்சுப்போம். பட் இந்த கொஷின் வந்து எக்ஸாமுக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இது நம்ம படிக்காத கொஷின்னு விட்டுறக்கூடாது. இது சம்மந்தமாக ஏதாவது எழுத முடியுமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். திருக்குறள் பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளை எல்லாருமே புகழ்ந்து பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா,
கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான கருத்துக்களும் அதில் இருக்கும். திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களே கிடையாது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நட்புனா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி இப்போ விருந்தோம்பல் பற்றி சொல்லியிருப்பாங்க. விருந்தோம்பல்னால் என்ன சொல்கிறது, இப்போ வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அவங்க நட்பை பற்றி சொல்லியிருக்கிறது, ஐ மீன் திருவள்ளுவர் வந்து நட்பை பற்றி சொல்லியிருக்கிறது, அதே மாதிரி விருந்தோம்பல் பற்றி சொல்லியிருக்கிறது, கணவன் மனைவி உறவு பற்றி சொல்லியிருக்கிறது, இது எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ஃபாலோ பண்ணலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பார். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் கூட ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ரொம்ப பொருத்தமான கருத்துக்களை சொல்லியிருப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நட்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நண்பன் தப்பான வழியில் போனால் அதுக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அவனை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி விருந்தோம்பல் எடுத்துக்கிட்டோன்னா, கெஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது நமக்கு சாப்பாடு இல்லைனா கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவங்கள வந்து முக மலர்ச்சியோடு வரவேற்கணும், அதாவது நம்ம முகத்திலேயே வந்து ஒரு சந்தோஷம் தெரியணும், அவங்கள இன்வைட் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பிறன்மனை நோக்காத பண்பு வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பிறன்மனை நோக்காத பண்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிறன்மனை நோக்காத பண்புனா ஒன்றும் இல்லை, இல்லீகல் அஃபைர்ஸ் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்குமே இல்லீகல் அஃபைர்ஸ் இருக்கக்கூடாது, ஒருவனுக்கு ஒருத்தின் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரியான கருத்துக்களெல்லாம் எடுத்து நம்ம எஸ்ஏவாக எழுத ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும், இந்த காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஏவை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தெரியாத குவஸ்டினுக்கு நாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும், விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா, மேக்ஸிமம் எல்லா குவஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும், அதுவும் நம்ம வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பாதி குவஸ்டினுக்கு மட்டும் நாம் ஆன்சர் பண்ணுவோங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் அந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இது எல்லாத்தையும் விட என்னுடைய தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் அதுதான் முழு முதற் காரணமாக இருக்கும். அது என்னன்னா என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங். என்னோடய கையெழுத்தை பார்த்தீங்கன்னா பொறுமையாக எழுதும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் நான் கொஞ்சம் ஸ்பீடாக எழுத ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்ப கேவலமாக மாறிடும். நான் ஸ்பீடாக எழுதிட்டு அதை ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன்னா என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கே புரியாது. ஸோ அந்தளவுக்கு மோசமாக எழுதுவேன். இதுவும் என்னுடைய தோல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். அதே மாதிரி என்னால் ஸ்பீடாக எழுத முடியாது. நீங்கள் இப்போ கிளாஸ்லாம் நான் எடுக்கும்போது கூட என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக எழுதுனா நல்லாயிருக்கும், ஸ்பீடாக எழுதுனா எழுத்தே வராது, ரொம்ப கேவலமாக இருக்குது, என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கே புரியாது. ஸோ இதுதான் என்னுடைய தோல்விக்கு முழு முதற் காரணம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது உண்மைதான், ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒன்றும் மார்க்ஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல. பட் உண்மை என்னென்னா, நாம் என்ன எழுதியிருக்கோன்னு திருத்துறவங்களுக்கு புரியணும், அவங்க கஷ்டப்படாமல் புரிஞ்சிக்கணும், இதை தான் இந்த பையன் சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு அவங்க கஷ்டப்படாமல் புரிஞ்சிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தே போட்டிருந்தீங்கன்னா அது தேனை உங்களுக்கு தெரியணும், நே மாதிரி தெரியக்கூடாது, கே மாதிரி தெரியக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் என்னுடைய எழுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக எழுத ஸ்டார்ட் பண்ணனா ரொம்ப கேவலமாகிடும். தா போட்டேனா நான் மாதிரி தெரியும், அது மாதிரி கா போட்டால் அது ஞா மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இதுவும் என்னுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம். அதே மாதிரி ஸ்பீடாக எழுத முடியாததும் என்னுடைய தோல்விக்கான மிக முக்கிய காரணம். ஸோ இவைகள் தான் குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தோல்விக்கான காரணங்கள். இப்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் என்னென்னா, அதுவும் குறிப்பாக புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய சஜஷன் என்னென்னா, குரூப் 2 தான் உங்களுடைய இலக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் தான். கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்பீடாகவும் எழுதணும். எல்லா குவஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக எழுதணும், அட் த சேம் டைம் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு திருத்துறவங்களுக்கு தெளிவாக புரியணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது. இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கணும், நாம் நிறைய படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. எதுக்குன்னா அந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா குவஸ்டினையும் அட்டன் பண்ணிட்டாலே நீங்கள் பாஸ் பண்ண மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறது நம்மளோட கையெழுத்து தான். அடுத்தது குரூப் 2 தான் உங்களுடைய இலக்குன்னு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா இப்போதிலிருந்து நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸுக்கும் படிங்க, பட் டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து மெயின்ஸுக்கும் சேர்த்து படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகணும்னா ப்ரிலிம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் டெய்லி மெயின்ஸ் படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்காதீங்க, டோட்டலாக உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை ப்ரிலிம்ஸ் பக்கம் திருப்பிடுங்க. பட் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணி ஆன்சர் கீ செக் பண்ணதும்
உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே உடனே வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த விதமான தாமதமும் கூடாது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு தெரியாத கொஷின் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினுக்கெலாம் ஆன்சர் பண்ணிடுங்க. தெரியாத கொஷினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதாவது பில்டப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி படித்ததை வச்சு நீங்களாக கொஞ்சம் பில்டப் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸை 100% படிச்சுட்டு எந்த கொஷின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேங்கிற மைண்ட் செட்டோடு யாருமே போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. அந்த சிலபஸை நம்மளால் கவர் பண்ணவும் முடியாது. 10 வருஷம் நம்ம படித்தாலும் சரி தான், நம்ம படித்ததை தாண்டி எங்கள் கொஷின் இருக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள். குரூப் 2 குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய மார்க்கே எவ்வளோ இருக்கும்னா பாதியாக தான் இருக்கும். அதாவது டோட்டல் மார்க்கில் பாதி தான் எடுத்திருப்பாங்க. இப்போ குரூப் 2லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 மார்க்குனா அவங்களோட மார்க் எவ்வளோவா இருக்குன்னா ஒரு 170-160 இந்த மாதிரி 50% தான் இருக்கும். ஏன்னா அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர்ஸை யாராலையுமே கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, கொஷின்ஸ் எல்லாமே அனலிட்டிக்கலாக இருக்கும், டைரக்ட் கொஷின்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு சில கொஷின்ஸ் வேணால் டைரக்ட் கொஷினாக இருக்கும், மற்றபடி எல்லாமே இன்டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் நமக்கு தெரியலையேன்னு நாம் விட்டுறக்கூடாது. அது ரிலேட்டடாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாம் எழுதணும். அதுக்குன்னு டோட்டலாக தப்பாக சம்மந்தமே இல்லாமலாம் எழுதக்கூடாது. நமக்கு அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். மற்றபடி சுத்தமாகவே உங்களுக்கு ஒரு கொஷின் தெரியல, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கொஷினை நீங்கள் பார்த்ததே இல்லைன்னா அந்த கொஷினெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி எழுதணுன்னா நம்ம மேலே வந்து ஒரு நல்ல மதிப்பு உங்களுக்கு வராது. மார்க் குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாதுங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹின்ஸ் டெவலப்பிங், ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், அப்புறம் லெட்டர் ரைட்டிங், அப்புறம் திருக்குறள்லேருந்து எஸ்ஏ கேட்க போகிறாங்க. இவ்வளோதான். இதில் இந்த 1st 3 டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்காமல் போயிருந்தால் கூட கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பேனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் ப்ளூ கலர் பேனாவால் எழுதலாம், இல்லைனா பிளாக் கலர் பேனாவால் எழுதலாம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ளூ ஆர் பிளாக், ப்ளூ அண்ட் பிளாக் இல்லை. ஓகேவா? ரெண்டில் ஏதாவது ஒன்று தான், ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பென்சிலும் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த கலருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டில் எந்த விதமான சிம்பிள்ஸுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது குறியீடுகள், இந்த ஸ்டார் போட்டு எழுதுறது, ஆஷ் போட்டு எழுதுறது, புள்ளையார் சொல்லி போட்டுட்டு எழுதுறது, வேறு ஏதாவது ஒரு மத குறியீடு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எந்த விதமான குறியீடுகளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆன்சர்ஸ் எல்லாமே ஒன்று இங்கிலீஷில் இருக்கணும், இல்லைனா தமிழில் இருக்கணும். ஒரு 2 கொஷின் இங்கிலீஷில் எழுதுறது, ஒரு 2 கொஷின் தமிழில் எழுதுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா டோட்டலாகவே இங்கிலீஷில் எழுதணும், தமிழில் எழுதுனீங்கன்னா டோட்டலாகவே தமிழில் எழுதணும். 2 லாங்குவேஜையும் சேர்த்துலாம் எழுதக்கூடாது. ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 2 லாங்குவேஜை சேர்த்து நாம் எழுதினாலும் நம்ம பேப்பரை வந்து இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க, திருத்தவே மாட்டாங்க. ஸோ அவ்வளவுதான், மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் குரூப் 2 ப்ரிப்பரேஷனை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.